உங்கள் பிஎஸ் வேல்யூவில் இப்போ நான் கோமாளி நிஷாந்த் செத்துட்டாரு. பவர் இருக்கான்னு கேக்குறாரு, பவர் பேங்க் தான் இருக்கு அப்படின்றான். இதுக்காகவே அசார் 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 வியாழந்தோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் திருடா திருடா பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயிண்ட்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து இங்க மிஸ் மட்டும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனியா வெளியே கேட்டரிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க இங்க என்ன டேஸ்ட் இருக்கு, எப்படி எல்லாம் அவங்க சர்வ் பண்றாங்க, என்னெல்லாம் ஃபுட் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோறு தான் முக்கியம். காரைக்குடியில் இருக்கிற ஸ்ரீ அழகு மிஸ்ல இருக்கோம். நாங்க வந்து 1000 சேனல் வீடு பண்ணோம்ல காரைக்குடியில, அப்ப வந்து லீடா பண்ணும்போதுலாம் டெய்லி ஷூட் இருந்துச்சு. அப்பப்ப சும்மா சும்மா வில்லன் கேரக்டர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து கேப் சாப்பிடும். இது ஏதோ காமெடி பேசுறா. இங்க வந்து இந்த வீட்டு சாப்பாடு மிஸ் நிறைய இருக்கு, ஒரு நண்பர் சொல்லி இங்க வந்தேன். நல்லாங்களா? ஜென்ரலா வந்து பசங்க எல்லாருமே பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பார்த்து சிரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? உன் தலையெழுத்து இப்படிதான் வந்து மாட்டோம். நார்மல் சூப் டேஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த போனா அங்க போனா அப்படின்னா ரசம்னா சூப்பு தான். காரைக்குடியில வந்து காரைக்குடி புதுக்கோட்டை இந்த சைட்ல வந்தீங்கன்னா இந்த செட்டிநாடு ஃபுட் ஐட்டம்ன்றது ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு இல்லையா, செட்டிநாடு சமையல் அப்படின்றது ஸ்டைலு. இங்கே வந்து நிறைய இந்த மெஸ் வகைகள் இருக்குது காரைக்குடியில். அதில் வந்து நானாக இருக்கட்டும், விக்கியாக இருக்கட்டும், நம்ம டீமில் நிறைய திறமை இருந்துருக்கோம். மன எவ்வளோ பேசிட்டேன் மன. ஓகே சாதம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. செட்டிநாடு ஸ்பெஷலோட இறங்கி கிடைக்காது. ஆறு கிரேவி இருக்கு, ஆறையும் டேஸ்ட் பார்ப்போம். இது வந்து மட்டன் தான் கொடுத்துருக்கேன். நார்மல் சிக்கன், நாட்டுக்கோழி, மட்டன், ஈரல், இறால், நண்டு, கிரேவி காடை, பெப்பர் காடை, மூளை. இது சிக்கன் 65 பெப்பர் சிக்கன் பிஸ்ஸு.
குழம்பு மீன், பொரிச்ச மீன், இல மீன், நகர மீன், இது கலிங்க மரலு, இது நெத்திலி. அவ்வளவுதான். என்ன பண்ண போறா? இப்பவே எனக்கு பசி அடங்கிடுச்சு, அப்படியே கலந்துடலாம். இது இது ஒண்ணு கொடுங்க. நெத்திலி சாப்பிடலாமா? ஸ்பெஷலா இருக்கும். ஆமா, நெத்திலி பெருசாவும் இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப இது ஒண்ணு கொடுத்துருங்க. இதுல இது என்ன சொல்லுங்க? இது வெள மீன், இது நகர மீன். நகர மீன் எது சொல்றோம்? வெள மீன் சொல்லுமா? சரி, வெள மீன் இது ஒண்ணு, இது ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த 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 காடை ஸ்பெஷலா, பெப்பர் காடை, பெப்பர் காடை ஒண்ணு, நாட்டுக்கோழி ஒண்ணு, மூளை ஒண்ணு போட்டுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சும்மா டிஸ்பிளே, நமக்கு என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குன்னு காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத திருப்பி ஃப்ரெஷ்ஷாக உள்ளேருந்து சூடாக வரும். நானே இதுதான் சொன்னேன் நான். இது பேர் வாங்க என்னன்னா நாட்டுக்கோழி ஆறு கிரேவி தனியாக இருக்குது, ஆறு குழம்பு தனியாக இருக்குமாங்க. நீ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரைஸ் விடப்படுறாங்க. முதல் பார்த்தவனே, முதல் பார்த்தவனே எடுக்க துணிகிறது மூளை. எஸ், எக்ஸாக்ட்லி. மூளை வந்து இங்கே பாருங்க, மூளையா அது? ஓகே, சூப்பர். சிரிக்கிறாங்க. இல்லை இல்லை, நாங்களே சாப்பிடலாம். இந்த ரெண்டு மசாலா இருக்குல்ல, மூளைக்குள்ள மசாலாவும் சிக்கன் நாட்டுக்கோழி இருக்கிற மசாலாவும் ரொம்ப டிஃபர் ஆகுது. மீன் கேக் மாதிரி இருக்கு, அல்வா அல்வா மாதிரி இருக்கு. நெத்திரைக்கெல்லாம் கேக் கட் பண்ணிடலாம். மண்டையில் ஒரு கறி இருக்கும். ஆனால் இதில் கழுத்து இருக்கேன் பாரு. ஏதோ பேண்ட் சட்டையை போட்டு வெட்டுற மாதிரி மண்டையை வெட்டலாம், கழுத்தை வெட்டலாம், ஓட்டை போடலாம். காடை கிரேவி அது சிறப்பு. காடை கிரேவி மேடம், ஆறு கிரேவி முடிஞ்சிருக்கு. அடிச்ச மேனிக்கு உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். எலும்பு என்னது மீன் குழம்பு? வாங்க வாங்க வாங்க, நான் வச்சிருக்கேன். சில பேர்லாம் லேட் ஆகிடுவாங்க, அது மாதிரி அந்த வயசு ஒத்துக்காது. நமக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அருமையான புளிப்போட சூப்பராக இருக்கும். இங்கே தயிரும் ஸ்பெஷல். தயிர் இந்த மாதிரி சாப்பிடும்போது தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் போடுறது, அந்த ரசம் வந்து சரியாயிரும் சொல்லி அப்படி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். பார்க்கும்போது அப்படி இருக்கேன். அது பார்த்தீங்களா, அந்த கலரை பார்த்தீங்களா, நீங்க மத்த ஒரு கவர் இருக்கு. அப்படி இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? நல்லா இருக்கவா? அந்த முட்டை பற்றி சாப்பிட்டு சூப்பரா. பாயசம் வேணாம் மகனே. ஏன் பாயசம் வேணாம்? ஏன் இந்த டேஸ்ட் வாய் விட்டு போயிரு. எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? நானும் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கேன், அது எப்படி உங்கள் கையில் கேட்ச் ஆகுதுன்னு தெரியல. இந்த வரங்க
அற்புதமான ஒரு பரிமாறல். பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும். ஆமாம் போமோ கவிப்பேரரசு வைரமுத்து வரிகள் மாதிரியே இங்கே வந்து அந்த டேஸ்ட் ஒரு பக்கம் இருக்குது. அவங்க சர்வ் பண்ணுறது நம்ம வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. நாங்கள் சொல்றது வந்து எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க நீங்கள் தாராளமாக வாங்க. காரைக்குடி வந்து இறங்கினீங்கன்னா எம்ஜிஆர் சிலை, ஃபைலைட்ஸ் பக்கத்தில் இருக்குது. எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் வந்துட்டு எங்கே இருக்குது அழகு மெஷின் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அப்படி போங்க அப்படின்னு இல்லை. அதான் காரைக்குடிக்கு வந்த உடனே அழகு மெஷின் கேட்டாலே சொல்லிடுவாங்க. சொல்லிடுறாங்க, அவ்வளோதான், அப்படியே வந்துடலாம். புரிஞ்சுங்க, அற்புதமாக இருக்குது. இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம நண்பர், அவர்கிட்ட பேசுவோம். அதுக்குள்ளே முடிச்சான்னா பரவாயில்ல. தம்பி முடிச்சு வரையா, அண்ணன்ட்ட பேசிக்கிட்டீங்க. சாப்பாடு தான், சோறு தான் முக்கியம். சோறு சோறு சூப்பர் அண்ணா, வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சிறப்புண்ணே சிறப்புண்ணே சிறப்புண்ணே. அது பாதி போதையில் இருக்கியா கண்டுக்காதீங்க அண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தம்பிதுரை. நம்ம தான் இந்த ஸ்ரீ அழகு மெஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் அண்ணா இருக்கு? ஒரு கடந்த ஒரு 36 வருடம். இது 36வது வருஷம். 36வது வருடம். தம்பி சும்மா இருக்காது, வேலை பாருப்பா. பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸோ 36வது வருடம் இது ஃபுல்லாக இந்த சமையல் ஃபுல்லாக அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா ஐயா காலத்தில் இருந்து அடுத்து அம்மா அப்பா, இப்போ நாங்கள் அது ஒரு மூணாவது தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் உணவுத்துறை முடிச்சுட்டு. கேட்டிங்களா, பிஎஸ்சி கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காரு? இன்ஜினியரிங் பண்ணலை. ஏன், என்ன தான் பண்ணிக்கிட்டு? சூப்பர்ண்ணே சிறப்புண்ணே. சனி ஞாயிறு வந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாங்களே தெரிஞ்சவங்களே வந்தால் கூட ஒன்றும் முடியாது, தப்பாக எடுத்துக்காங்கன்னா இறங்கினே இந்த வந்துடுறேன்னோட அங்கங்கங்கே உட்காந்து சவரமாக இருக்கும். அதனாலயே ப்ரிஃபர் பண்ணி மண்டே டியூஸ்டேல வந்தோம். மண்டே டியூஸ்டேல வந்துமே ஃபுல் ட்ரெஸ் தான், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் முன்னாடி வந்தோம் மிஸ்ஸு. இந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்குது, இந்த குவாலிட்டி மாறாமல் இருக்குது. அதே மாதிரி பரிமாறுற விதங்கள் வந்து நீங்கள் புதுசாக யாராவது வேலைக்கு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பீங்களோ? அப்படிலாம் இல்லை, எல்லாமே நம்மளுடைய அதாவது நம்ம வீட்டாளுக மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான வேலையாட்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். உருவாக்கி வச்சுருக்கீங்க. புதுசாக யாரும் வந்தால் கூட அவங்கள பார்த்து பழகிக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வேணா 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 வேணான்னு சொல்கிறோம், அவங்க சொல்கிற வார்த்தைகளில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு அவ்வளோ தூரம் இருக்குது. நல்லா சமைச்சாலும் அதை வந்து முறையாக பரிமாறுறதுல தான் இருக்குது வேடிக்கை. நல்லா சமைச்சு வச்சு தின்னுப்போ அப்படின்னா வந்து சுத்தமாக எடுக்கவே தோணாது. இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக நாங்கள் ஷூட் பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் ஓகே சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சினே. பணி சிறக்க, பணி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். காரைக்குடி வரும்போதெல்லாம் வரும், நீங்களும் வரும்போது வாங்க. ஆளுங்க ஆகும் சொன்னால் நாங்கள் பிளாக்ஷீட் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லுங்கள். சிறப்பு ஒரு கவனிப்பும் இருக்கிறது. சிறப்புண்ணே நன்றிண்ணே, நன்றிண்ணே.